இன்றைய நிகழ்வின் அறிவிப்பாளர் சகோதரர் தேவிகனம் சகோதரி சத்யா அவர்களே, இந்த நிகழ்வுக்கு நம்ம எல்லாமே ஒன்று கூடி ஒரு கவிஞருக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்கிறதுக்கு இங்கே வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த மரியாதை பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு நான் தலைமையேற்றினா கூட இந்த விழாவை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாட்டு செய்த மாண்புக்கும் மரியாதைக்குரிய தத்துவஸ்ரீ சரவணன் அவர்களே, இங்கே வருகை புரிஞ்சிருக்கும் மாண்புமிகு துணைவேந்தன் மாசா பல்கலைக்கழகம் செனட்டர் தான்ஸ்ரீ தத்தோ ஹஜி முகமது ஹனீஃபா அவர்களே, மேலவைத் தலைவர் தத்தோ டாக்டர் நெல்சன் ரங்கநாதன் அவர்களே, மாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தான்ஸ்ரீ தத்தோ டாக்டர் நடராஜா அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கும் மாயிக்காவின் தேசிய உதவித் தலைவர்களே, பொதுச்செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, பாவலர் முனைவர் டாக்டர் முரசு நெடுமாறன் அவர்களே, சகோதரி கனிமொழி குப்புசாமி அவர்களே, தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜேந்திரன் முனியாண்டி அவர்களே, துணை தலைமை ஆசிரியர் அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் மனோமணி தேவி அவர்களே, அண்ணன் டத்தோ ஸ்ரீ தேவிகன் ஆறுமுகம் அவர்களே, சகோதரர் இஸ்லாமிய கல்விக்குழு தலைவர் மரியாதைக்குரிய டத்தோ ஸ்ரீ முகமது இக்பால் ராவுத்தர் அவர்களே, சகோதரர் டாக்டர் திருமாவளவன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இவர் மாண்புக்கு மரியாதைக்குரிய தத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் முதலாவது பேச்சாளராக பேசி என்ன என்ன புகழ் பத்மபூஷன் அவர்களுக்கு சொல்லணுமோ அது எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன தான் பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. இது இவருக்கு ஒரு வேடிக்கையாக என்னை கொண்டு போய் இந்தியாவில் நிறுத்தினார், இங்கேயாச்சும் என்னாச்சும் செஞ்சிடலான்னு அங்கே தப்பிச்சு கிப்பிச்சு இங்கே மலேசியாவுக்கு விடந்தேன். ஏனாங்க தமிழ் அதுவும் இங்கே இவ்வளோ பெரிய சான்றோர்கள் முன்னு நான் என்ன பேச போகிறேன்னு அன்றைக்கி நான் கேட்டுட்டேன் தத்துவ சரவணன்ட்ட. நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், நீங்கள் தலைமையை தான் வச்சு நடத்துகிறீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னா, திருப்பி இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, நம்ம எல்லாம் இங்கே ஒரு கொடைக்கானலில் ஒன்று கூடியிருக்கோம்னா தமிழர்கள்னால. அந்த தமிழ் இப்போ மாண்புக்கு மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள் சொல்லியிருந்தால், அந்த நாற்காலியில் ஒன்றாம் நம்பர் சீட்டில் உட்காந்துக்கூடிய ஒரு புலவர் இந்த காலகட்டத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. மரியாதைக்குரிய பத்மபூஷன் கவி பேரரசு வைரமுத்து தவிர அவருக்கு ஒரு விழா செய்யணும், அந்த விழாவை பெருசாக செய்து அவருக்கு மகளும் சூட்டணும் மட்டும் உள்ள சிந்தனை இல்லை டாக்டர் ஸ்ரீ சரவணனுக்கு. இது மூலமாக நம்ம வெளியே, அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தமிழர்கள்,
இது எல்லாமே கொண்டாடின, அதாவது ஒரு தமிழ் விழா நம்ம கொண்டாடுறோம்னா பாரம்பரியம்னா, பாரம்பரியம்னா எவ்வளோ நம்மளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் ரொம்ப முக்கியமானது அதோட மொழி. அந்த மொழி தமிழ்னு இருக்கிறவாசி மலேசியாவில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக மாண்புக்க மரியாதைக்குரிய டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்கள் இதை ஏற்பாட்டு செய்யணும்னு சொல்லி அவருக்கு மகுடம் சூட்டி, கவி பேரரசுக்கு மகுடம் சூட்டுறது மட்டும் அவருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஆனால் இந்த நாட்டில் தமிழ் வாழக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லி அவர் தூர நோக்க சிந்தனையோட ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு விழிப்புணர்வு நம்ம இனத்துக்கு உருவாக்குன்னு சொல்லி தான் இந்த நல்ல இயக்கத்தை தான் இந்த விழாவை இவர் நடத்துகிறாரு. அதை நடத்துகிறது யாருக்கு நடத்துகிறோம்னா, ஒரு சாதாரண ஆளுக்கு நடத்தலை, அவருக்கு 40 வருஷத்துலேருந்து தெரியும், எனக்கு 44 வருஷத்துலேருந்து தெரியும். நான் கேட்டேன் அவரை, நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் பாட்டு எழுதுனீங்கன்னு. இப்போ யாராச்சும் கேட்டால் அவர் பாட்டை நான் கேட்டுட்டேன்னு சொல்லிடலாம். அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம் நாட்டில் 26 தமிழ் பள்ளி மூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு தமிழ், இன்னைக்கு நம்ம தமிழை பற்றி பேசுகிறோம் ஒரு சில நிமிடம், இது நம்ம இந்த நூலை பற்றி பேசலாம் இருந்தால் கூட, இப்போது நடக்கிற சம்பவத்தில் ஏன் இதை இந்த மாதிரி ஒரு பெரிய ஒன்றாவது நம்பர் சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புலவரை நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா, அடிப்படையில் ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்குன்னு வருங்காலத்தில் உள்ள மாணவர்களுக்கிலிருந்து தமிழர்களுக்கு எல்லாமே ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எடுத்துக்காட்டு தான்.